Hi, hello friends. இப்போ நீங்க பார்க்குற மாதிரி Lightroom அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட பிக்சர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. Lightroom அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு Lightroom அப்ளிகேஷனில் உங்களோட பிக்சர் ஆட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள இமேஜுக்கான ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களோட இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி Lightroom அப்ளிகேஷனில் உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ண பிறகு இங்கே ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ண பிறகு உங்களோட பிக்சர் வந்து காட்டும். உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் லைட்டுக்கான இந்த சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே எக்ஸ்போசர் அப்படின்றதில் மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 0.49 EV அப்படின்ற இந்த வேல்யூ வந்து செட் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் அப்படின்றதில் ஒரு 7 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக 7 பாயிண்ட் ப்ளஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ் அப்படின்றத மைனஸில் வந்து ஒரு 70 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 70 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்து ஹைலி அதுக்கு அடுத்து ஷேடோஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஷேடோஸில் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஒயிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. பிளாக்ஸ் அப்படின்றத மைனஸில் வந்து ஒரு 16 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த பாயிண்ட் வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கான இந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெம்ப் அப்படின்றத 40 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து டின்ட் அப்படின்றதில் 25 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து கீழே உள்ள விபரன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 10 பாயிண்ட் வந்து போதும். அதுக்கடுத்து கீழே உள்ள சேச்சுரேஷனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு கலருக்கான அந்த ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாட்டில் எதுவும் பண்ண தேவையில்லை. செகண்ட் டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேச்சுரேஷன் வந்து மைனஸில் வந்து ஒரு 14 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லூமினன்ஸ் அப்படின்றத ப்ளஸில் வந்து ஒரு 38 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 38 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஹச்வி அப்படின்றதில் -100 கொண்டு வந்துருங்க. சேச்சுரேஷன் அப்படின்றத ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் வந்து மாற்றிக்கிங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்திங்கன்னா லூமினன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து ஒரு 40 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து உள்ள டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹச்வி அப்படின்றதில் -100 கொண்டு வந்துருங்க. சேச்சுரேஷன் -100 கொண்டு வந்துருங்க. லூமினன்ஸ் அப்படின்றதில் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து உள்ள எந்த டாட்ஸ்லையும் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு ஒரு 3 டாட் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஷேடோ சைடில் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணினா ஷேடோஸ் அப்படின்னு இருக்கும், அது சைடில் வந்து ஒரு 6 இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அச்சீவ் அப்படின்றதில் 210 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 210 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக 210 பாயிண்ட் வந்து உங்களுக்கு போதும். இந்த பாயிண்ட் வந்து நான் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து கீழே பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும், அதில் வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க ப்ளஸ் வேல்யூவில். கரெக்டாக 30 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து லூமினன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், மைனஸில் வந்து ஒரு 70 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக மைனஸில் 70 பாயிண்ட் வந்து மாற்றிக்கிங்க. கீழே உள்ள இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 10 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு போதும். இந்த பாயிண்ட் வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து ஒரு 25 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 25 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ்க்கான இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள், நீங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு கிளாரிட்டி அப்படின்றதில் ஒரு 16 பாயிண்ட் வந்து ப்ளஸ் வேல்யூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டேஸ் அப்படின்றக்கும் அதில் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. விக்னட் அப்படின்றதில் மைனஸில் வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 50 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக நான் இந்த பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள மிட் பாயிண்ட் அப்படின்றதில் ஒரு 10 பாயிண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. கரெக்டாக நம்மளுக்கு 10 பாயிண்ட் மட்டும் போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஃபெதர் அப்படின்றதில் 50 இருக்கும், இதை வந்து 70 மாற்றிங்க. கரெக்டாக 70 பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து இந்த இதில் நீங்கள் எந்த அட்ஜஸ்ட் அதுக்கடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்தப்போ ரவுண்ட்னஸ் அப்படின்றதில் ஒரு 14 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ரவுண்ட்னஸில் அப்படின்றதில் இது அதுக்கடுத்து நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயிலுக்கான இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷார்ப்பனிங் அப்படின்றதில் ஒரு 14 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்றது பாருங்கள், அதில் வந்து ஒரு 12 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 12 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரெடியூஷன் அப்படின்னு இருக்கும், கலர் நாய்ஸ் ரெடியூஷனில் ஒரு 10 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் வந்து பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். இது நம்ம நார்மலாக ஆட் பண்ண பிக்சர், இப்போ எப்படி எடிட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடிட் பண்ணால் உங்களோட பிக்சர் உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிடும்.